தமிழக மற்றும் இந்திய கிரிக்கெட் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய யூடியூப் சேனல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக வந்து ஐபிஎல் ஆக்ஷன் 2024 போட்டிக்கான ஆக்ஷன் வந்து நடைபெற்றது. அந்த ஆக்ஷனுக்கான ரிவ்யூ ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஜும் இருந்தார். அந்த ஷோவில் ஆர்சிபியினுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி குறித்து அவங்க எடுத்த பிளேயர்ஸ் குறித்து வந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அஸ்வினும் பீடாகும். அப்போ போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர் வந்து கேட்டிருந்த கொஸ்டின் அது என்னன்னா, பீடாக் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிறாரு, அதாவது ஆர்சிபி வந்து கொஞ்சம் பிரில்லியண்டாக தான் ஆக்ஷனில் வந்து எடுத்திருக்காங்க, அவங்க வந்து அந்த மாதிரி குறிப்பிட்ட பிளேயர்ஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணி வந்து அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பீடாக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிலாரியஸான ஒரு தக் மொமெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு, அதை நீங்களே பாருங்க. சுனில் ஸ்ரீனிவாசன் பாரு, தேங்க்யூ சுனில் ஸ்ரீனிவாசன், நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்போர்ட் பண்றீங்களா? இப்ப சொல்லு. கரெக்டா அவர் சொல்லியிருக்காரு, அதாவது அந்த சின்ன வயசுல ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படாத எந்த ஆம்பளையும் கிடையாது, ஆனா எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க என்ன சொல்லுவீங்க, நீ தாண்டி ஐஸ்வர்யா ராயின்னு அது என்னாலையும் சொல்ல முடியும். இப்ப நானும் உங்க வீட்டுக்கே வரேன், நானும் சொல்றேன். What the players, what they feel, what they dress.